அடுத்து என்ன சார் பண்றது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டருக்கு ஒரு கொச்சின் பேப்பர்ஸ் கொடுக்குறோம். ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்குது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கனமேக் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, 12th standard மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருந்ததுனால ஸோ அப்டேட் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு டார்கெட் 50 out of 50 எப்படி எடுக்கிறது, அண்ட் தென் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தேன்ல, அது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லுவேன். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படித்தா போதாது, எல்லாமே உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். இதை தாண்டி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் எப்படி படிக்கணும், அண்ட் தென் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்த கொஸ்டின் பேப்பர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்றது எல்லாமே சொல்லிடுவேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா, 12th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது அதுதான், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்ஷன் தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர். ஓகேவா, இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து யூனிட் டெஸ்ட்டில் எழுதியிருப்பீங்கல்ல, அந்த ஜூன் ஜூலை மந்த் எக்ஸாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் அது இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ண வேண்டாம். அது நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த கொஸ்டின்ஸ் அப்படி நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் தென் அது நம்ம ஃபஸ்ட் சாப்டருக்கு கான்செப்ட் வைஸ் சொல்லியிருப்போம், அது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாமே படிச்சுட்டு அண்ட் தென் உங்களுக்கு நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவேன், அதுவும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அது நான் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. 2 mark, 3 mark, 5 mark. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டார்கெட் பண்ணுறது 5 mark தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா 2 mark, 3 mark ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சாப்டர் 2, சாப்டர் 2 என்னென்ன சம்ஸ் அப்படின்றத பாருங்க. ஸோ இதில் இருக்கிற சம்ஸ் வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 mark, 3 marks. ஓகேவா, எக்ஸாம்பிள் இது, இது எக்ஸசைஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் சாப்டரில் உள்ள 5 mark கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இது எக்ஸாம்பிள், இது எக்ஸசைஸ், 5 mark கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஓகேப்பா. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இது சாப்டர் 3, சாப்டர் 3-ஐ பொறுத்தவரை என்னது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்னது அப்படின்றத பார்த்துக்கேன். எக்ஸசைஸ் சம் இதில் இருக்கிற சம்ஸ் எதுவுமே நீங்கள் ஒமிட்டே பண்ணக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். குறிப்பிட்டு தியரம்லாம் வரும்ல, அந்த தியரம்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதுவும் நீங்கள் வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் இது 5 mark எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் தேர்ட் சாப்டருக்குள்ளது. ஓகேவா, ஓகே டன். இப்போது நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஓகே படிச்சாச்சு சார், ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி நாங்கள் யூனிட் டெஸ்ட்லேயே படிச்சுட்டோம், 2, 3 நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டேன், அடுத்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறோம், ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் PDF நான் கொடுத்துட்றேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்க்கணும். அதை இது இதெல்லாம் படிச்சுட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி எழுதி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் PDFல கொடுத்துட்றேன், தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரில் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் அப்படின்றது கொஞ்சம் அடிஷனலாக வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் படிக்கலாம், ஆனால் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரைட் பண்ணி எழுதணும், அதுதான் நான் கொஞ்சம் அடிஷனலாக சொல்கிறது. ஓகேவா, ஓகேப்பா. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எடுத்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் இல்லைனா பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.